நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜெயப்பிரகாஷ் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் 8-12 இடம் சுபத்துவமாக இருக்குது, தற்போது ராகு திசையும் நடக்கிறது, நீங்கள் ஏன் வெளிநாடு செல்லவில்லை, பதில் கொடுக்கணும்னு கேட்குறார். உங்கள் ஜாதகத்தில் 8-12 இடம் சுபத்துவமாக இருக்கு, வெளிநாட்டுக்கு உரிய ராகு திசையும் நடக்குது, ஆனால் நீங்கள் ஏன் வெளிநாட்டுக்கு போகல? நம்பர் ஒன், ராகு திசை நடக்குது, ராகு திசையில் தான் நான் வெளிநாடு போனேன், அது வரைக்கும் நான் பாஸ்போர்ட்டே வாங்கலை, எனக்கு தெரியும் நான் ஜவ்வா திசை வரைக்கும் போக மாட்டேன்ட்டு. நான் வெளிநாடு போகலை அப்படின்னு நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க. வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகலைன்ற மீனிங்கில் வேணால் அதை கேட்டிருக்கலாம். இவ்வளவு பேருக்கு சொல்லுகின்ற ஜோதிடம் சொல்லுகின்ற எனக்கு என்னுடைய இதில் சில விஷயங்கள் தெரியத்தான் செய்யும். நான் ஒன்றும் கடவுள் இல்லை, ஆனால் செவ்வாதசை வரைக்கும் என்னால் வெளிநாடு போக முடியாதுன்னு தெரியும். இந்த பாவக முனை அமைப்பில் நிறைய நேரத்தில் சொல்கிறேன், 8-12 இடங்களில் நான் சொல்லுகின்ற சில நுணுக்கமான விதிகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 8-12 இடங்கள் சுபத்துவமாகி 8-12 இடம் இந்த அமைப்புகள் சம்பந்தப்பட்ட ராகு திசையோ சரராசிகளில் அடுத்தடுத்து இருக்கின்ற கிரகங்களுடைய திசையோ வரும்போது ஒருவர் நிச்சயமாக வெளிநாடு போய் செட்டில் ஆவார்னு சொல்கிறேன். 100% உறுதியான விதியாக இது இருக்கும். பாவக அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு வந்து அப்படியே 8 இடத்தில் அப்போது தான் உள்ளே நுழைகின்ற அமைப்பில், 12 இடத்தில் அப்போது தான் உள்ளே நுழைகின்ற அமைப்பில் என்னுடைய குரு இருப்பார். குருவிற்கும் ராகுவிற்கும் 22 டிகிரி வித்தியாசம் இருக்கும். ஆகவே உடைப்பட்ட நட்சத்திரம் வழியாக ஜென்மச்சனி பயணிக்கும் போது அதிக சிரமம் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் வழியாக ஜென்மச்சனி நடந்தால் அவர்களுக்கு சனி என்ன செய்யும்? சனியின் கடுமைகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. முழு நட்சத்திரமும் பொதுவாக அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திர பாதத்திற்கு 5 டிகிரி முன்ன பின்ன வரும் பொழுது சனி வந்து கடுமையான அமைப்புகளை கொடுப்பார். அதாவது அவிட்ட நட்சத்திரம், உதாரணமாக மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னாலே பூராண நட்சத்திரத்தோட டச்சு வந்துடும். மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வரும்பொழுதே தன்னுடைய கடுமையை காட்ட ஆரம்பித்து பூராண நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அவர் முடிப்பார் தன்னுடைய கடுமையை. உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் கேட்டிருக்கிறீங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் இன்னும் 10 நாட்களில் டிராவல் பண்ண போகிறார். பிப்ரவரி 17 அவர் அவிட்ட நட்சத்திரத்திற்கு மாறப்போகிறார். அவிட்டம் 2 ராசிகளை கொண்டது. அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் மகர ராசியில் இருக்கும். அவிட்டம் 2, 3ஆம் பாதங்கள் கும்பராசியில் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு அவர் ஜன்மச்சனியாக சோதனைகளை தந்து கொண்டிருக்கும் பொழுது, கும்பராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக பண வரவுகள், பண அமைப்புகள், அது போன்ற அமைப்புகளை, ஜாலியான அமைப்பு, ஜாலியாக செலவு பண்ணக்கூடிய தமிழ், எவன் விட்டு பணமாக இருந்தாலும் வீட்டை விற்று காட்டை விற்று செலவு பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று விரயமாக பண்ணக்கூடிய, வருமானம் அதிகமாக வரக்கூடிய அந்த அமைப்புகளை தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா நாளைக்கு கஷ்டத்தை கொடுக்கணும். இன்னைக்கு ஜாலியாக இருந்தால் தான் நீ நாளைக்கு கஷ்டம் வரும்போது ஐயோ இப்படிலாம் நல்லா இருந்தானே, இப்படி கஷ்டப்படுறனே அப்படின்ட்டு அழ போகிறேன். அந்த அமைப்புகளை தான் அவர் கொடுக்கணும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய ஆய்வுகளில் ஒரு முழு சுற்றி 7.5 சனியை பார்த்துருக்கிறேன் நான். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் நீ ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு, தனுசு ராசியில் பிறந்தவருக்கும் மகர ராசியில் பிறந்தவருக்கும் துன்பங்கள் வேறு வேறாக இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரம் துலாம் நட்சத்திரக்காரருக்கு வேறு வேறாக இருக்கிறது. அந்த அமைப்பின்படி தான் உடைப்பட்ட நட்சத்திரங்களில் சனி செல்லும் பொழுது மிகப்பெரிய துன்பங்களை அவர்களுக்கு தருவதில்லை அப்படிங்கறதான் உண்மையான விதி. நிறைய பார்த்துட்டேன். அவிட்ட நட்சத்திரத்தில் இப்ப மகர ராசிக்காரருக்கு ஜென்மச்சனியா கடுமையான பலன்களை கொடுப்பார். 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு அப்போ கூட திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளை அவர் கொடுக்கறதில்ல. அவிட்ட நட்சத்திரத்தில் 100% துன்பங்களை வயதிற்கு ஏற்றாற்போல, இதை எப்படி நான் அளவுகோல் வச்சு சொல்கிறது, ஐயா நானும் தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கஷ்டத்தை விட திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர் கஷ்டப்பட்டாருன்னு சொன்னால் அவருடைய துன்பத்தை விட அதிகமான துன்பத்தை திருவோணம் நட்சத்திரக்காரன் மனதளவிலும் உடலளவிலும் சுற்றுப்புற சூழல் அளவிலும் அனுபவித்திருப்பார் என்பதுதான் உண்மை.